சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட டான்சர் ரமேஷ் பெயரிலான இன்ஸ்டா கணக்கை பயன்படுத்தி மோசடி அரங்கேற்றப்பட்டு வருகிறது. மோசடியின் பின்னணி என்ன? சைபர் குற்றத்தில் தற்போது ஆன்லைன் டிரேடிங் மோசடி மூலம்தான் பொதுமக்களிடம் அதிகம் பணத்தை கொள்ளையடித்து வருகின்றனர். இந்த ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்ய வைக்க பல யூடியூப் பிரபலங்கள் சமூக வலைதள பிரபலங்களை பயன்படுத்தி இந்த மோசடி கும்பல் விளம்பரம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தது. ஒரு கட்டத்தில் பிரபலங்கள் விளம்பரப்படுத்துவதை நம்பி பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்து ஏமாந்ததாக பல்வேறு புகார்களும் காவல் நிலையத்தில் வர ஆரம்பித்தது. சமீபத்தில் இதுபோன்ற சர்ச்சையில் பெண் இன்ஸ்டா பிரபலம் சிக்கிக் கொண்டது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பயன்படுத்தி தற்போது மோசடி கும்பல் நூதன முறையில் பொதுமக்களை ஏமாற்ற ஆரம்பித்துள்ளது. பெரும்பாலும் ஃபேஸ்புக், எக்ஸ் வலைதளம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளத்தில் பலரும் கணக்குகள் ஆரம்பித்து பிரபலமாவதும் அதன் மூலம் தொலைக்காட்சி மற்றும் சினிமா வாய்ப்புகள் கிடைப்பதால் அதே போன்று தாங்களும் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காகவே சமூக வலைதளத்தில் கணக்குகளை பலரும் ஆரம்பிக்கின்றனர். ஆனால் தொடர்ந்து அதை முறையாக கையாளாமல் கிடப்பில் போடுவதால் அதுபோன்ற சமூக வலைதள கணக்குகளை குறிவைத்து மோசடிகள் அரங்கேற ஆரம்பித்துள்ளன. அதிக ஃபாலோவர்கள் உள்ள இன்ஸ்டாகிராம் கணக்கு மற்றும் சமூக வலைதளத்தின் மூலம் பிரபலமாகி மறைந்த நபர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் போன்றவை பயன்படுத்தப்படாமலும் மூடப்படாமலும் தொடர்ந்து இருந்து வருகின்றன. அந்த வகையில் பொதுமக்கள் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை ஆரம்பித்து அதிகம் பயன்படுத்தாமல் இருப்பதை கண்காணித்து சைபர் கிரைம் கும்பல் அதை ஹேக் செய்வது தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் மூலமாகவும் பதிவுகள் மூலமாகவும் ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்யுமாறு வடமாநில சைபர் கிரைம் கும்பல் விளம்பரங்கள் செய்கின்றன. இதுபோன்ற ஆன்லைன் டிரேடிங்கில் முதலீடு செய்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்ததாக வங்கிகள் அனுப்பும் குறுஞ்செய்திகளையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டதை போன்று பொதுமக்களை சைபர் கிரைம் கொள்ளையர்கள் நம்ப வைத்து ஏமாற்றுகின்றனர். அந்த வகையில் சமூக வலைதளம் மூலம் பிரபலமான டான்சர் ரமேஷ் இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்தி ஆன்லைன் டிரேடிங் மோசடியில் வடமாநில கும்பல் ஈடுபட ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக தனது நடன திறமையால் சமூக வலைதளத்தில் வீடியோக்களை வெளியிட்டு சின்னத்திரையிலும் படங்களிலும் பிரபலமான டான்சர் ரமேஷ் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தில் கடைசியாக நடித்து மிகவும் பிரபலமடைந்தார். குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுமார் 65,000 மேற்பட்டோர் அவரது இன்ஸ்டாகிராமை பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் குடும்ப பிரச்சினை காரணமாக டான்சர் ரமேஷ் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் அவரின் இன்ஸ்டாகிராம் கணக்கு மூடப்படாததால் அந்த கணக்கை சைபர் கிரைம் கும்பல் ஹேக் செய்து ஆன்லைன் டிரேடிங் மோசடிக்கு பயன்படுத்தியுள்ளது. அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸை பயன்படுத்தி விளம்பரங்கள் வெளியிட்டு மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கும் நண்பர்கள் இறந்தவரின் பெயரில் உள்ள இன்ஸ்டாகிராம் கணக்கில் திடீரென ஸ்டேட்டஸ் எவ்வாறு வந்தது என்ற சந்தேகம் எழுந்ததன் மூலம் இந்த மோசடி தெரிய வந்துள்ளது. நடிகர் பிரபுதேவாவுடன் சேர்ந்த போட்டோ ஒன்றை தன்னுடைய ப்ரொஃபைல் பிக்சராக டான்சர் ரமேஷ் வைத்திருந்ததால் பலரும் இந்த ஆன்லைன் டிரேடிங் விளம்பரத்தை உண்மை என நம்பி முதலீடு செய்து ஏமாறுவார்கள் என்ற அடிப்படையில் சைபர் கொள்ளையர்கள் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையிடம் கேட்டபோது சமீப காலமாக சமூக வலைதளத்தில் பிரபலமாகி இறந்தவர்களின் கணக்குகள் மற்றும் அதிகம் பயன்படுத்தப்படாத இன்ஸ்டாகிராம் கணக்குகளை ஹேக் செய்து இந்த மோசடி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் தொடர்ந்து பல மாத காலம் மற்றும் நீண்டாண்டு காலம் பதிவுகள் ஏதும் போடாமல் இன்ஸ்டாகிராம் பக்கம் இருந்தால் அதனை பயன்படுத்தி ஆன்லைன் டிரேடிங் மோசடி விளம்பரத்தை ஹேக் செய்து சைபர் கிரைம் மோசடி கும்பல் வெளியிடுகின்றனர். இதுபோன்ற விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வாய்ப்பு உள்ளதால் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தாதவர்கள் தங்கள் கணக்குகளை தற்காலிகமாக லாக் அவுட் செய்து கொள்ளுமாறும் சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்துகின்றனர். அதே போன்று சமூக வலைதளத்தின் மூலம் பிரபலமானவர்கள் மற்றும் அதிக ஃபாலோவர்களை கொண்டவர்கள் இறந்திருப்பின் அவர்களது கணக்குகளை உறவினர்கள் மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டால்
இதுபோன்ற சைபர் கிரைம் மோசடியிலிருந்து தப்பிக்கலாம் என்றும் சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.